ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் அலர்ட் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து ஒரு அருமையான வேலை வாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இன்னைக்கு லாஸ்ட் டேட், எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற முழு தகவலும் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி, இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க இல்லைன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா, கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் ஏற்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது சப்ஸ்கிரைப் பண்ணனே உங்களுக்கு பக்கத்துல ஒரு பெல் ஐக்கன் அது மாதிரி வரும், அதை டச் பண்ணீங்கன்னா நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டடா வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க, யூஸ்ஃபுல்லா வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நான் போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ்டு ஜாப் தான். உங்களுக்கு மொத்த வேகன்சி எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, 4166 வேகன்சி வந்து ஓவராலா கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் போஸ்ட் மாஸ்டர், அப்புறமா போஸ்ட்மேன், இந்த மூணு போஸ்டிங்க்கு தான் வந்து உங்களுக்கு 4166 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு சேலரி டீடைல்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மூணு போஸ்டிங்க்குமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃபர் ஆகும். இந்த மூணு போஸ்டிங்க்குமே வந்து காமனாக வந்து ஒரு சேலரி பே வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி சேலரி வந்து டிஃபர் ஆகும் ஒரு ஒரு போஸ்டிங்க்கும். மினிமம் சேலரி பேக்கேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, 25,000. உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட்ல கொஞ்சம் கம்மியாகும் இதை விட. ஸோ ட்ரைனிங் முடிஞ்சு உங்களை வந்து போஸ்டிங் போடுறப்போ உங்களுக்கு மினிமம் சேலரி வந்து 25,000 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபீஸ் டீடைல்ஸ் பாருங்க, இது வந்து ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் தான், ஆஃப்லைன்ல கிடையாது. ஸோ நீங்க ஆன்லைன்ல தான் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும். நீங்க வந்து உமன் கேண்டிடேட்டா இருந்தா, இல்லைன்னா டிரான்ஸ் உமனா இருந்தா, எஸ்சி எஸ்டி இல்லைன்னா பிஹெச், அதாவது பிசிக்கலி சேலஞ்சு கேண்டிடேட்டா இருந்தா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. இப்போ நான் சொன்ன கேஸ் தவிர மற்ற கேஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 ரூபீன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஃபீஸ். 100 ரூபீஸ் நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் பே பண்ணோம், ஆஃப்லைன் கிடையாது. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் போய் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 10th முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 10th வந்து மேக்ஸ், லோக்கல் லாங்குவேஜ், இங்கிலீஷ், இது மூணும் வந்து ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு சப்போஸ் வந்து நார்த் சைடில் கொடுக்குறாங்க போஸ்டிங் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஹிந்தி கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும்னு கிடையாது. நீங்கள் சப்போஸ் செலக்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லோக்கல் லாங்குவேஜ் வந்து ட்ரைனிங்லேயே சொல்லி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இது எனக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, July 7th வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. எனிலேருந்து ஸ்டார்டிங் அப்ளை பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, June 8th ஸ்டார்ட் ஆயிடுச்சு, July 7th வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம்லாம் எதுவுமே கிடையாது, இன்டர்வியூவும் கிடையாது. உங்களோட 10th மார்க் பேஸ் பண்ணி ஜென்ரேட் ஆகிறத வச்சு தான், சீனாரிட்டி பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க, போஸ்டிங் வந்து போடுவாங்க. அதே மாதிரி நான் சொன்னேன்ல, இந்த 4166 வேகன்சி வந்து மத்திய பிரதேசம், உத்தரகாண்ட், ஹரியானா, இந்த மூணு ஸ்டேட்லேருந்து தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓவராலாக வந்து 4166 வேகன்சி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து செலக்ட் ஆயிட்டீங்க, உங்களோட மார்க் பேஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜ் வந்து அந்த ட்ரைனிங் பீரியடில் அவங்களே சொல்லி கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.